இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் விக்டோரியா நூலண்டுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்திய தீர்வேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவிடம் உறுதியளித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் அமெரிக்கா வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்தார். இலங்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தமது அரசு தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் விக்டோரியா நூலன் தெரிவித்துள்ளார். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக எடுக்கும் முயற்சிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததை அடுத்து தமிழ் முஸ்லிம் மக்களின் அரசியல் தலைவர்களை ஒன்றாக சந்தித்து விக்டோரியா நூலன் பேச்சு நடத்தினர். கொழும்பிலுள்ள நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராவு ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் சாட் பதிவேன், புரட் தலைவர் தர்மலிங்கன் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நிச்சயமாக நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் விக்டோரியா நூடன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கும் பங்கேற்றார்.